வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. சிதம்பரம் தெற்கு வீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் பணியகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், திமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, பாலாஜி உள்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தொல் திருமாவளவன் தமிழகத்தில் மோடிக்கு எதிரான எதிர்ப்பு அலை வெளிப்படையாக வீசி வருவதாக தெரிவித்தார். எனவே தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி 40-க்கு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என தொல் திருமாவளவன் தெரிவித்தார். மேலும் திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது கண்டிக்கத்தக்கது என கூறிய அவர், வருமான வரித்துறை சுதந்திரமாக இயங்காமல் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குவதாக குற்றம் சாட்டினார். தமிழகம் முழுவதும் மோடிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அலை வெளிப்படையாக வீசுகிறது. எந்த நிலையிலும் மோடி அவர்களின் ஆட்சி மீண்டும் மத்தியில் அமைந்துவிடக்கூடாது, அதை முறியடித்தே ஆக வேண்டும் என்று மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து அகில இந்திய அளவில் தேர்தல் களத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே குறிப்பாக பிற மாநிலங்களுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மோடி அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமரவிடாமல் தடுக்கிற பொறுப்பு தமிழகத்திற்கு உண்டு. அதிலும் குறிப்பாக திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு உண்டு. மோடிக்கு எதிரான அலை வெளிப்படையாக வீசும் நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த அணி 40-க்கு 40 இடங்களில் வெற்றி பெறுவோம். மோடியை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து இறக்குவோம் என்பதை முன்கூட்டியே ஜனநாயக சக்திகளின் சார்பில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த அணிதான் வெற்றி பெறும். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் பொருளாளர் திருமிகு துரைமுருகன் அவர்களின் இல்லத்திலே திடீரென வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருப்பது வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகத்தான் தெரிகிறது. இது வன்மையான கண்டனத்திற்குரியது. வருமான வரித்துறையினருக்கு எந்த நேரத்திலும் யார் இல்லத்திலும் யாருடைய அலுவலகத்திலும் சோதிக்க அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது என்றாலும் கூட தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு எதிர்க்கட்சியை சார்ந்த ஒரு தலைவரின் இல்லத்திலே இப்படி சோதனை என்கிற பெயரால் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியது கட்டாயமாக அரசியல் உள்நோக்கம் கொண்ட நடவடிக்கைதான். வருமான வரித்துறை சுதந்திரமாக இயங்க வேண்டும். மத்திய அரசின் அல்லது மாநில அரசின் கட்டுப்பாட்டிலே அவர்களின் விருப்பத்திற்கு இணங்க செயல்படுவது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல, நாட்டுக்கும் நல்லதல்ல. வருமான வரித்துறை சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.